தலையாமங்கலம் பாலு சித்ரா தம்பதியருடைய இளைய மகள் டாக்டர் உதயா அவர்களுக்கும், நினைவில் வாழக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி திருபதி வசந்தா தம்பதியருடைய மகள் மகன் டாக்டர் துரையரசன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றும் இன்றும் ரெண்டு நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில், நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சுற்றுப்பயணத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் எத்தனையோ மாவட்டங்களுக்கு, எத்தனையோ பகுதிகளுக்கு, ஏன் எத்தனையோ மாநிலங்களுக்கு, ஏன் சில வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நான் பெற்றது உண்டு. ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பை பெறுகிற போது எனக்கு ஏற்படாத மகிழ்ச்சி, பெருமை, பூரிப்பு, புலங்காகித உணர்வு இந்த ரெண்டு நாட்களாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிற போது என்னையே அறியாமல் ஒரு கம்பீரமாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய தலையாமங்கலம் பாலு அவர்கள் பேசுகிற போது சொன்னார், உணர்ச்சியோடு இருக்கிறேன், பேச முடியலன்னு. அதே நிலைதான் இப்ப எனக்கு. ரெண்டு நாட்களாக மக்கள் ஆர்வத்தை, மக்களுடைய எழுச்சிய, தந்த வரவேற்ப நான் பார்க்கிற போது நானும் பேச முடியாமல் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அவர் பேசுகிற போது சொன்னார், நம்முடைய சகோதரர் தலையாமங்கலம் பால் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக தான் முன்னால ஒரு நன்றி தெரிவித்து ஒரு போர்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை படிச்சு காண்பித்தார். வந்த உடனே நானும் படித்தேன். அவர் பேசுகிற போதும் குறிப்பிட்டு சொன்னார், நீங்க வந்தது எனக்கு பெருமை, என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க. தலையாமங்கலம் பாலு இவர்கள் இல்லத்தில் நடக்கிற திருமணத்துக்கு வருவதுதான் என்னுடைய தலையாய கடமை. நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறீங்களோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ. ஆக அந்த பூரிப்போடு, அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா நான் சீர்திருத்த திருமணம் நடக்கிறப்போ ஒரு செய்தியே தவறாம, வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தவறாமல் எடுத்து சொல்வது உண்டு. அதை மக்கள் நன்றா மனதில் ஆழமா பதிய வச்சுக்க வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து சொல்வது உண்டு. இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் 1967 முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஆட்சியின் தலைவனாக தமிழக முதல்வராக அறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு
பொறுப்பேற்ற முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் முதல் முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து அவர் கொண்டு வந்த தீர்மானம்தான் சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் என்ற சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி தந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தோடு நடந்தேறியிருக்கிறது. இதுதான் வரலாறு. இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதையோடு நடைபெறக்கூடிய திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு தமிழ் திருமணம். எந்த தமிழுக்காக நம்முடைய இயக்கம் பாடுபட்டு இருக்கிறதோ, தியாகங்கள் புரிந்திருக்கிறதோ, அந்த தமிழை செம்மொழியாக்கிட வேண்டும் என்று குரல் கொடுத்து நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட அழகு தமிழ் மொழியில இந்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு பேசிய நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் முத்தரசன் அவர்களும் அதேபோல மற்றவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஒரு சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, மக்கள் போற்றக்கூடிய ஆட்சி, இந்தியாவை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி, மற்ற மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆட்சி உருவாக பாடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த கழக செயல் வீரர்கள் பட்டியலில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலையாமங்கலம் பாலு அவர்கள் என்பதையும் நான் இங்கே மறந்துவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட உழைப்பை உழைத்து ஒரு தீரராக அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவரை இங்கே பேசுகிற போது சொன்னார், இனி எந்த பதவியும் நான் கேட்க மாட்டேன், நீங்க கேட்கலாம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அது ரொம்ப ஜாக்கிரதையா சொன்னார், நீங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், கேட்க மாட்டேன்னு தான் சொன்னார், அதை கேட்காமே கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதான் அவர் ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் கட்சி பொறுப்பா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஆற்றக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக, ஒன்றிய பிரதிநிதியாக, சோழப்பாண்டி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி தலைவராக, ஒருங்கிணைந்த மன்னார்குடி ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினராக, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக, ஒருங்கிணைந்த ஒன்றிய குழு செயலாளராக, தலைமை செயற்குழு உறுப்பினராக, மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக, அதாவது பட்டியலில் எழுதி வச்சுக்கிட்டு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளவு பதவி வச்ச பிறகு மறுபடியும் பதவியா உங்களுக்கு? அந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. இது போதுங்கிற எண்ணம் எங்களுக்கு வரணும், அப்பதான் நாங்கள் நிறுத்துவோம். அது வரைக்கும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய பதவிகள் என்பது நீங்கள் நாடுகிறீர்கள், உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் உங்களை நாடி வருகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயல் வீரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தலையாமங்கலம் பாலு அவர்கள். உடைய முத்தரசன் இவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், அவருடைய அன்பு மகள்களுக்கு அழகான தமிழ் பெயர்களை, அது உதய சூரியனை குறிக்கக்கூடிய வகையில் உதயா சூர்யா ரெண்டு மகள்களுக்கு அழகான தந்த தமிழ் பெயர்களை சூட்டி அவர் மகிழ்ந்திருக்கிறார். அதிலே சூர்யா என்கிற அந்த இளைய மகளுக்கு இன்றைக்கு இளைய மகள் உதயா அவர்களுக்கு இன்றைக்கு டாக்டர் துரையரசன் அவர்களை மணமகனாக கரம் பிடித்து
இல்வாழ்க்கையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். ஆக அந்த இல்வாழ்க்கையை தொடங்கி வைக்கக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்து வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, கடந்த ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஆட்சியாக தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை எந்த அளவுக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம், நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்ய நான் விரும்பல. அதைத்தான் நம்முடைய முத்தரசன் அவர்களும் பேசுகிற போது சொன்னார், 5 வருஷம், 5 வருஷங்கிறதுனால 5 வருஷம் பொறுத்துருங்கன்னு சொல்ல வரல. மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்களையும் விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கும். காரணம், இன்றைக்கு உங்களை நம்பி உங்களுடைய அன்போடு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இங்கே நம்முடைய முத்தரசன் பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு விவசாயிகள் எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆட்சியிலே பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மேட்டூரிலிருந்து குறித்த காலத்திற்குமே தண்ணீர் திறந்து விடுகிற காரணத்தால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியெல்லாம் இவர் எடுத்து சொன்னார். 20 ஆண்டு காலம் இல்லாத ஒரு மிகப்பெரிய புரட்சி, நெஞ்சை உயர்த்தி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் சொன்னோம், விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டு சொன்னோம். ஆக ஆட்சிக்கு வந்த உடனே நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு அதுக்கு அடுத்த நாள் விவசாயிகளுடைய பட்ஜெட்டை வெளியிட்டோமா இல்லையா? அதேபோல் இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டதற்கு பிறகு விவசாயிகளுக்கு என்ன அந்த பட்ஜெட் வெளியிடப்படவிருக்கிறது. எப்படி பட்ஜெட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடுகிற போதெல்லாம் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தப்பவும் பட்ஜெட்டை எப்படி வெளியிட்டார்னுங்க, இதை எடுத்தங்க வச்சு வெளியிட மாட்டார். யார் யாரை அழைச்சி, வணிக பெருமக்களா, விவசாயிகளா, தொழிலாளர்களா, தொழிலதிபர்களா, சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்களா, அத்தனை அமைப்பினுடைய நிர்வாகிகளை அழைச்சி உட்கார வச்சு கலந்து பேசி எதற்கு வரி போடலாம், எதற்கு வரி நீக்கலாம், என்ன சலுகை வழங்கலாம் என்று கேட்டு விவாதித்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்து அதற்கு பிறகுத்தான் நிதிநிலை அறிக்கையை அவர் 5 முறை முதலமைச்சராக இருந்தபோது அந்த முறையைத்தான் அவர் கடைபிடித்தார். அதே வழி நின்று இன்றைக்கு நம்முடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, நிதிநிலைக்கு தயாரிப்பதற்கு முன்பு அதே பணியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், தொடர்ந்து அதை இந்த ஆண்டு நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் அறிவிக்கிற நேரத்திலே கூட நம்முடைய விவசாயத்துறையுடைய அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் ஒவ்வொரு மண்டலமாக சென்று விவசாய அமைப்புகளை எல்லாம் அழைத்து உட்கார வச்சு பேசி கலந்து விவாதித்து அதற்கு பிறகுத்தான் அத விவசாயிகளுடைய தனி பட்ஜெட்டை அறிவிச்சோம். அதேபோல இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு என்ற 2ஆம் ஆண்டு அறிவிக்கப்படவிருக்கிறது. இப்பொழுதும் அதே பணியைத்தான், அதே முறையைத்தான் கடைபிடிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே கணக்கெடுத்து பார்த்தால் எப்படி இந்தியா டுடேங்கிற ஆங்கில பத்திரிகை முதலமைச்சர்கள் வரிசைப்படுத்தி ஒரு கணக்கெடுத்து ஒரு கணிப்பு வெளியிட்ட நேரத்தில் முதலிடத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்று ஒரு செய்தி வெளியிட்டார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே 1 ஆண்டு காலத்தில் அந்த செய்தி வந்துச்சு.
அப்ப நான் சொன்னேன், இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சருங்கிற அந்த மதிப்பு எனக்கு வருவதை விட இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு தான் முதல் இடம் என்ற அந்த நிலை வரணும், அதுதான் எனக்கு பெருமை என்று நான் சொன்னேன். அந்த நிலையை நாண்டு கொண்டு வந்தோமா இல்லையா? அதே போல விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை பல்வேறு சலுகைகளை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வகையில தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோட்டையில கடந்த 11ஆம் தேதி நெல் சேமிப்பு கிடங்கு ஆய்வு அதிகாரிய மெத்தனத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் முடிவடைய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது முதலமைச்சருடைய கள ஆய்வு திட்டம். ஒவ்வொரு மண்டலமாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். முதல் ஆய்வு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள் அடங்கிய அந்த மாவட்டத்தினுடைய மாவட்டங்களைச் சார்ந்த அதிகாரியை அழைச்சு உட்கார வச்சு ஆய்வு நடத்தினேன். 2 நாட்கள் அதேபோல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி ஆய்வு நடத்தின காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உட்கார வச்சு அதற்கடுத்து 2ஆம் கட்டமாக கொங்கு மண்டலத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கி அந்த ஆய்வு நடத்தின. அதைத் தொடர்ந்து 3ஆம் கட்டமாக வருகிற 5ஆம் தேதி மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆய்வுக்காக தேதி முடிவு செய்யப்பட்டிருக்கிற ஆய்வு நடத்த போறேன். அதே போல தஞ்சைக்கு வரப்போறேன், திருவாரூருக்கு வரப்போறேன். இதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ திட்டங்களை அறிவிச்சுட்டோம் அது நடந்துடும் என்று ஓய்வெடுத்து நாங்கள் ஒதுங்கி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். அது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கவில்லை என்பதை கூர்ந்து ஆய்ந்து கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடியவன் தான் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த MK ஸ்டாலின் என்பதை உறுதியோடு நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த நிலையில ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே கூட நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் பேசுகிற போது, திடீரென பெய்த மழையால் ஏற்பட்ட சேதாரத்தை பற்றி எடுத்து சொன்னார். அதனால் விவசாயிகள் எந்த அளவிற்கு துன்பத்திற்கு துயரத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை நாம் மறுக்கல, மறைக்கல. அதனால உடனடியாக ஈரோட்டில் இன்று கிடைத்ததை நடந்து கொண்டிருந்தாலும், அந்த தேர்தல் படையில சில அமைச்சர்கள் ஈடுபட்டு இருந்தாலும், நமக்கு உடனடியாக தேவை அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகை, திருவாரூர், அதேபோல் மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு, உடனடியாக 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்தார்கள், விவசாயிகளிடத்தில் போய் பேசினார்கள், நிவாரணம் என்ன வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு நடத்தினார்கள், அதிகாரிகளோடு சென்று அந்த பணியை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு நாம் ஒன்றிய அரசுக்கு முறையாக கடிதம் எழுதினோம். இப்ப என்ன கணக்கெடுக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று இப்பொழுது டேட்டா என்ட்ரி பண்ண தொடங்கியாச்சு. இப்ப சொல்றேன், இன்னும் 1 வாரத்தில் அந்த நிவாரண தொகை உங்கள் வங்கியில உடனடியாக வரவு வைக்கப்படும் என்பதை உறுதியோடு சொல்லுவோம்.
எதற்காக நான் இதெல்லாம் சொல்றேன் கேட்டா, எந்த திட்டத்தை நிறைவேற்றல, தேர்தல் நேரத்தில் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற நிறைவேற்றல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். எதை நிறைவேற்றுறாங்க? ஒன்னு ரெண்டு நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிதியுடைய பற்றாக்குறை, நிதி மட்டும் முறையா இருந்திருந்தா அதை ஒழுங்கா நீங்க அதை பற்றி கவலைப்பட்டு அதை ஒழுங்காக நீங்க அந்த நிதியை சேர்த்து வச்சிருந்தா, கஜானாவில் அதை ஒழுங்கா வச்சிருந்தா நாங்கள் அதை நிறைவேற்றியிருப்போம். ஆனா கஜானாவே காலியாக்கி விட்டு பெரிய கடனாளியாக ஆக்கி விட்டு நீங்க சென்ற காரணத்தால் தான் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு மிக சிரமமாக இருந்துச்சு. அதையெல்லாம் இன்றைக்கு சமாளித்து ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். விரைவில் சொல்லுகிறேன், இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 85% பணிகள் நிறைவேற்றி விட்டோம் என்று நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 15% பணிகளையும் விரைவில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எப்பொழுதும் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள், எப்படி என்னுடைய தலையாய மங்கலம் பாலவர்கள் ஒரு கொள்கை உறுதியோடு லட்சிய உணர்வோடு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இயக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாரோ அதே உணர்வை நம்முடைய மணமக்கள் பெற வேண்டும். எனவே மணமக்கள் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் இருந்து வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.